Welcome to match number 12 on Gen X Super Cricketer. நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க, Gen X Super Cricketer is about finding the right talent and the talent from every nook and corner of the country. And that's exactly why we have two contestants today, one from Chennai and the other one from Kolhapur, Maharashtra. Akshay calling Akshay. So, அப்படிதான் எல்லாரும் பாத்திருக்கோம். கார்த்திக் காலிங் கார்த்திக்னு ஒரு ஹிந்தி படம் இருந்தது, அதே மாதிரி இன்னைக்கு இப்படி ஒரு அமைஞ்சிருக்கு. நம்ம மஞ்சள் கலர் டிரெஸ் போட்டா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, அவர் சென்னை சூப்பர் கிங். நம்ம அக்ஷய் இஸ் ஃப்ரம் கோலாப்பூர். அக்ஷய், ஆர் யூ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்? சென்னை. Oh my God, fine. He is also a Chennai Super Kings fan. So it's quite unique from Kolhapur, Maharashtra. Okay, we've got a chief guest today, Shantanu Bhagiraj. He is a leading actor and he's a great dancer. And most importantly, he used to play for the club team that I had. And he's here. Thank you for joining us, Shantanu. Thank you, Ashwin. And it's a pleasure to be on this show. Now, konja neram the show watch pannikitte irukken from Dhrem Srinivas sir was here. I think the concept was brilliant on a concept. இன்ஃபேக்ட் நான் இந்த ஷோக்கு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து இந்த ட்ரில்ஸ் ஆக்சுவலா அடுத்து நான் ட்ரை பண்ண போறேன். சின்ஸ் நான் ரெகுலரா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறதுனால ஐ திங்க் திஸ் இஸ் கோன் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க இருக்கீங்க. வெரி பிக் ஹாய் டு எவ்ரிவன். தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ. ரைட். சாந்தனு பத்தி ஒரு சின்ன சொல்லணும்னா, சாந்தனு இஸ் a clean striker of the ball. I've seen him have really go for some massive big hits. சாந்தனு, நீங்க CCL எல்லாம் விளையாடிருக்கீங்க. A little bit of your experience at CCL. சிசிஎல் எல்லாம் விளாடும் போது எனக்கு தோணும், இந்த பவுண்டரியில நின்று அந்த பால் வந்து மேல அடிச்சு கேட்ச் வரும் போது பின்னாடி ஓடு ஒரு விஷயம் ரைஸ் ஆகும். நம்மளுக்கே இங்க வந்து அடி வயத்துல அர்னால்டு குத்துன மாதிரி இருக்கும் அந்த கேட்சுக்கு போறப்போ. அப்போ வந்து ஆக்சுவலா வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்கும் போது அங்க அமௌண்ட் ஆஃப் பிரஷர் தட் இஸ் ஓவர் தேர். சி, நாங்களும் இதை வந்து தோ வி ஹவ் பிளேட், நான் வந்து ஸ்கூல் டீம் கேப்டன் வந்து நான் லீட் பண்ணேன். நானு ஐ வாஸ் பிளேயிங் அண்டர் தர்மலிங்கம் சார், அவரோட கோச்சிங்ல தான் இருந்தேன். So I led my school team. அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் இந்த சிசிஎல் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் பிளேங் கிரிக்கெட் அகேன். ஸோ இது வந்து ஒரு சைடில் ஒரு பேஷனாக தான் போச்சு. பட் அப்படி இருந்தும் கிரிக்கெட் சச் அ ஸ்போர்ட் தட் யூனோ, அது நம்ம அது ஒன்ஸ் உள்ள இறங்கியாச்சுன்னா நாங்களாம் ஆக்டர்ஸ்ங்கிற ஒரு விஷயமே மறந்துடுவோம். எல்லாம் கீழே உழுந்து அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி என்னென்னமோ பண்ணுவோம். ப்ரொடியூசர்ஸ்லாம் திட்டுவாங்க எங்களை, ஏங்க நீங்கள் ஆக்டரா இல்லை கிரிக்கெட்றாங்க, ஆகணும் போய் கை கால உடச்சிட்டு வரீங்க அப்படின்னு. பட் கிரிக்கெட் சச் அ ஸ்போர்ட், இட்ஸ் லைக் இட்ஸ் அன் எமோஷனுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும். அதுவும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் இஸ் லைக் அன் எமோஷன் யூனோ. Akshay calling. First of all, you know, welcoming Shantanu to the show, and he's narrated his experience on what kind of emotions and how it is connected, how cricket is a religion in India. Thanks for coming and joining the show. And now, Ash rightly pointed out, Akshay calling Akshay. First of all, you know what to do? If you are in Mumbai, you can call Chennai Super Kings. What to do? You can start a whistle. So, you can start a whistle. If you are in Mumbai, you can call a coin. Where your guys are going to call it right on it, whether it's heads or tail. Hold on for a second. Atithi Devo Bhava. So, Akshay from Kolhapur, what do you want? Heads or tails? Heads. Right. What is it, Prasanna? Heads. And it is heads. And it is heads. Akshay, what do you want to do? Forward or backward? Do you want to do it first? Backward. Akshay, Chennai Super King fan. Like Dhoni, wants to chase this. Akshay from Chennai, you will bat first. Who's the chairman of selectors, Akshay? Can I choose you? You can't choose me because I'm not a judge. I'm not a selector. Okay. Attitude, Arvind. Attitude, Arvind. Arvind. Thank you so much. China, can we go for it? Akshay from Chennai, go for it. Yeah. Let's see you perform. Periya visla podupa Chennai ke. Helicopter aada kudadhu kanna. Nera kuri paathu adi paapom. என்ன கரெக்ஷன் பண்ணலாம்? What I'm guessing is pointing towards mid-on. அதனால தான் அவரை நேரம் அடிக்க முடியல. ஏன்னா நீங்க பாட்டம் மேன்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டிஃபா இல்ல, மத்ததெல்லாம் அவர் கரெக்டா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் வாட் ஐ கேன் சென்ஸ் ஃப்ரம் இயர். ஏன்னா ஃபுல்லா எல்போ தெரியலனாலும் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. என்ன பண்ணாலும் இதர் இங்க போகுது இல்ல அங்க போகுது. இதுக்கு பேர் தான் ஜஸ்ட் மிஸ்.
அம்பு கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி லைட்டா மிஸ் ஆயிருக்கு சைனாக்கு. சைனா இன்னும் நீங்க ரெண்டு பால் எடுத்துக்கலாம். அக்ஷய் அக்ஷய் ஃப்ரம் சென்னை இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் அக்ஷய் ஃப்ரம் கோலாப்பூர் மகாராஷ்டிரா. அக்ஷய் ஃப்ரம் சென்னை இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் இஸ் யெட் டு ஹிட் த பாட்டில் ஒன்ஸ். அண்டர் பிரஷர் ட்ரில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் புட் ஓ எஸ் ஃபைனலி சூப்பர் லெட்ஸ் கோ அக்ஷய் ஃப்ரம் கோலாப்பூர் யுவர் சான்ஸ் டு சேஸ் லைக் மகேந்திர சிங் தோனி யூஆர் ஆல்சோ சென்னை சூப்பர் கிங் ஃபேன் லெட்ஸ் கோ ஃபார் இட் கம் ஆன். மிஸ் பண்ணாரு பாட்டம் எட்ஜ் போட்டு ஓடி இருக்கு இந்த பக்கமா உருண்டி எலி ஓடுற மாதிரி. என்ன நினைக்கிறீங்க பிரசன்னா அடிப்பாரா? கஷ்டமா தான் இருக்கு சொல்லி முடிக்கல அடிச்சிட்டாரு அதுதான் க்ளோஸ் ஆச்சிருக்காரு. அக்ஷய் டேக் த பால் பேக். அக்ஷய் கேன் யூ டேக் இட் பேக்? ஏக் மார் தோத்து கூட வா உருண்டு ஓடும் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. அச்சு தெரிச்சு போகுது பாட்டம் ஹேண்ட் சும்மா பேட்ல இருந்து வெளியே வரல. கேட்டா யார் ஃபேன் கேட்டா தலையோட பேர் தான் சொல்ல போறாரு அப்படிங்கும் போது இது பண்ண வேண்டியமா? எனக்கு என்னென்ன ஹெலிகாப்டர் ஷாட் இந்த பக்கம் அடிச்சுட்டு பார்த்தேன் அது இது இல்லாம நேரம் தான் வருது ஒண்ணும் பிரச்சனை. இவரு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பேட் ஃபேஸ் வந்து மிடான் பக்கமா போகுது ஆனா பால் மிட் ஆஃப்ல போகுது ஆஃப் சைட்ல போகுது லெக் சைட் பக்கமா பினிஷ் ஆகுது பாருங்க அச்சு முடிச்சோடனே பேட் அந்த பக்கம் இருக்கு ஆனா பால் சம்டைம்ஸ் கியூ ஆகி போகுது. ஏன் இப்ப நீங்க சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எங்க டீம்ல 2009 ஆர்சிபில ரூல் ஆஃப் ஆண்டர்பர்வேன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் கட்டி இழுத்து சுத்துவாரு கவுகானர்ல எல்லாரும் அந்த பக்கம் பாத்துட்டு இருப்பாங்க. டபுள் பிளஸ் பேட்ஸ்மேன் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. பாயிண்ட்ல சிக்ஸ் போகும். அதே மாதிரிதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் த பேட் அந்த தி லாஸ்ட் மொமெண்ட் ஃபேஸ் ஆஃப் த பேட் அப்படி செமி சர்க்கிள் ஓபன் பண்றதுனால தான் மிட் ஆஃப்க்கு வருது. நிறைய தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் சொன்ன நீங்களும் அந்த 2009 ஐபிஎல்ல இருந்தீங்க அங்க சுத்துவாரு பட் பாயிண்ட்ல நிறைய தடவை சிக்ஸ் அடிச்சிருக்காரு. மேபி வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் கூட இருக்கலாம். யூ நெவர் நோ. Thank you Akshay. Get to the screen. Shantanu, நல்ல கீனா பாத்துக்கிங்க. சொல்லுங்க Shantanu. Your thoughts. Okay, my thoughts first வந்து சென்னையில இருக்க அக்ஷய் CSK ஜெர்சி போட்டுக்காரு. I thought he had more discipline but கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தர் இப்போ ஆக்சுவலி ஐ திங்க் பி டாக் சார் சொன்னாரு இந்த மாதிரி வந்து ஹிஸ் எல்போ இஸ் பாயிண்டிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு. அதை முன்னாடியே கேட்டிருந்தாருன்னா மேபி இவட ஹிட் த பாட்டில் லிட்டில் ஏர்லியர் பட் அங்க டிசிப்ளின் ஜாஸ்தி இருந்துச்சு. அக்ஷய் ஃப்ரம் கோலாப்பூர் வந்து தேர்ஸ் அ லாட் ஆஃப் பவர் இன் ஹிஸ் ஷார்ட்ஸ். நம்ம தோனி கிட்ட போய் நம்ம தோனி தலை தோனி கிட்ட போய் நம்ம வந்து டெக்னிக் இதெல்லாம் நம்ம பேசவே முடியாது. அந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் வந்து நம்ம லைஃப்ல இமேஜினே பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து அக்ஷய் ஃப்ரம் கோலாப்பூர் ஹேஸ் தட் பவர் இன் இஸ் பேட்டிங். But I would probably shift more towards discipline. Inno cool and composed ah vandu Chennai la Akshay vandu aadnaru. So I would probably prefer discipline in that way. Right. Shantanu's vote goes to Akshay from Chennai. Let's see what others have to choose. I hope power is also given enough consideration because I like the bat flow of Akshay from Kolhapur. But Shantanu rightly said he looked for discipline. P-Dog, what are your thoughts? Neenga enna nenikireenga? நானும் பாத்தீங்கன்னா இப்போ சாந்தனு வாட் சாந்தனு எக்கோட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் டாக்கிங் அபவுட். பவர் இஸ் ஆல்சோ அ கிரேட் அட்ரிபியூஷன் ஆஃப் தி கேம் பட் வென் இட் கம்ஸ் டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அன்லெஸ் அதர்வைஸ் எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் இன் திஸ் பியூட்டிஃபுல் கேம் பவர் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேட் ஃபுளோ அந்த டெக்னிக் அந்த டிசிப்ளின் ஸோ தட் அனதர் திங் த வே த கம்போஸ்ட மெதுவா அந்த பால் எடுத்து ஒரு வச்சுட்டு அந்த அழகா ஒரு பொசிஷன் பண்ணி ஆடினது அப்படின்னு பார்க்கும்போது ஐ வில் ஆல்சோ கோ அலாங் வித் Chennai Super Kings jersey Akshay. Wow. Okay. Akshay from Chennai has garnered 2 votes, 2-0, and we'll move on to the selectors now. Technique Srini, what do you have to say? Come on, go for it. It was a super contest. China. China. China was the first round. China was the first round. If you look at China, there was a limited space restriction. That's why they adjusted the speed. எவ்வளவு தேவையோ அதை கரெக்டா கொடுத்து ஆடினாரு. சி சைனா வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாடி தான் அடிச்சாரு பட் இட் வாஸ் வெரி க்ளோஸ். இந்த சைட்லயும் சரி அந்த சைட்லயும் சரி பாட் ரொம்ப க்ளோஸா போச்சு. ஸோ இட் ஷோஸ் தட் ஹிஸ் பேட் ஃப்ளோ வாஸ் குட். ஒரு ரெண்டு அடியோ இல்லை ஒரு அடியோ கூட தள்ளி போகல. எல்லாமே அடிச்சதா ஒரு 4 கூட பட்டுக்கலாம் பட் பேட் லக் தான் சொல்லணும். அக்ஷய் வந்து கொஞ்சம் பிளானிங் கம்மியா இருந்தது ஸ்டார்டிங்ல வந்து ஹி வாஸ் வெரி கிராம்ப். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு ஆடினாரு. அதுக்கப்புறம் ஆடினாரு. ஒன்லி திங் இஸ் த பேட் ஃப்ளோ இஸ் கமிங் டுவர்ட்ஸ் த லெக் சைட். இட் இஸ் நாட் கோயிங் ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் த டார்கெட். வென் யூ ஃபினிஷ்
it is coming towards your the other side of your leg, which is towards the last striker. When it comes on the angle varumbodhu, it is very difficult for you to hit the target. So adhanal vandu you should develop a good straight bat flow towards the target. That is very important. So my vote will go for China Akshay from Chennai. Okay, right. That's a soaring start. 3-0. Let's go out to Strix Santosh. Strict officer Santosh, vaanga solunga. Hi. See, ipo Shantanu already solitaare. So I will also echo what Shantanu said. Discipline, adhaanga ellame. Cigarette nirutthu, avan deligane solra mari. நம்ம கோலாப்பூர் அக்ஷய் பாட்டில் நிறுத்தினார், ஆனால் ரொம்ப பக்கத்துலேயே நிறுத்திட்டார். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. சைனா பார்த்தீங்கன்னா ஒரே தடவை பாட்டில் அடித்தாலும் ரொம்ப க்ளோஸாக போச்சு எல்லாத்துலேயும் பாட்டிலுக்கு. என்னதான் சைனா இப்போ டேஞ்சரஸாக இருந்தாலும் இப்போ என்னோட ஓட்டை வாங்குறது சைனா. ரைட், ஓகே, 4-0. வில் மூவ் ஆன் டு சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் அக்ஷய். யூ சோஸ் அக்ஷய் ஃப்ரம் கோலாப்பூர். யூ சோஸ் ஆட்டிடியூட் அரவிந்த். லெட்ஸ் சீ இஃப் ஹி வில் சூஸ் யூ ஃபார் 2 ஓட்ஸ். ஆட்டிடியூட் அரவிந்த் சொல்லுங்க. நல்லா பண்ணாங்க, ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணாங்க. அவர் வந்து அந்த சைனான்றவர் வந்து நல்லா ரொம்ப நல்லா பண்ணாரு, நல்லா காமன் கம்போஸ்டா இருந்தாரு. இதை பத்தி கவலைப்படல. இங்கிருந்து சார் வந்து எல்போன்னு சொல்லும் போது கூட அவர் பதட்டமால. சாந்தன சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் அவர் கரெக்ட் பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் அவரோட டெக்னிக் மேல கான்பிடன்ஸ் வச்சு அவர் கண்டினியூ பண்ணாரு. இப்ப அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவர் பண்ணது. என்னோட ரெண்டு ஓட்டுமே அவரு தான் நான் போட போறேன். யாருக்கு போடுறீங்க? சைனாக்கு. ஓ மை காட், வாட் எ சைனாக்கு ஓட்டெல்லாம் போடாதீங்க, எல்லாம் பேன் பண்ணிட்டு இருக்காங்க அப்ளிகேஷன்லாம். Right, 6 votes for Akshay from Chennai. Akshay from Kolhapur, what are your thoughts? Are you disappointed? What do you feel? I am not disappointed. I am thinking of improving myself. Right, what are you thinking? What are your thoughts about what the coach has said? Do you agree to the bat going towards the leg side? Yeah, according to my stance, you know, the bat goes towards on side. Right. I think from whatever the coaches are telling me, the one thing that stands out is how you can pose a straight bat and show the maker's name. You must have heard a lot from commentators, right? Show the maker's name. Thoda maker's name dikhakar khelna chahiye tha. Thank you, Akshay from Kolhapur, for joining us today. Akshay from Chennai will move on to the next round, and that is because he's had a soaring lead of 6-0. Thank you so much for joining us today, and hopefully we will see you at the other end. Thank you so much. Welcome to match number 13 on Gen X Super Cricketer. And as always, we have our chief guest Shantanu here. Shantanu, how are you doing? How are you enjoying the show? It's going fantastic. Romba nalla irukku. Nanum nariya kattukittu iruken indha drills la paathukittu. And it's definitely a very big enna solradhu oru perumiyana oru vishayam. Ivlo experts oda sendu nammalum oru angama irukkom appdinu. Ungalukku epdi thonicha super singer oru jodi number 1 mari cricket kuda nadathalam thoni iruka? Nadatha mudiyum nambikai irundhucha? இல்ல, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அரவிந்த் அவர் ஃபோன் பண்ணி இந்த கான்செப்ட் சொல்றப்போ எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஒன்றும் புரியல. தி ரீசன் நான் வந்து முன்னாடி வந்து உட்காந்து ஐ வாண்ட் டு சீ ஹவு திஸ் வாஸ் ஹேப்பனிங். ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் பார்த்து ஒரு பிரேக் விட்டீங்களா, அந்த பிரேக்ல நான் மேல ஆக்சுவலா என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இது ரொம்ப புதுசா இருக்கு, இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, நம்ம யோசிக்கவே இல்லை, நம்ம ஏன் சூப்பர் டான்ஸர்னு ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் திஸ் இஸ் வெரி நைஸ், யூனோ ஐ மீன் ப்ரொமோட்டிங் கிரிக்கெட் அண்ட் என்கரேஜிங் யங் டேலண்ட்ஸ். ரொம்ப நல்ல விஷயம் இந்த லாக்டவுன்ல கூட இப்படி பண்றது. And also one thing that resonates in Shantanu, that when we talk about cricket, no, there are a lot of people who have this angst. Nook and corner of the country, such a big population, billions of people, but we don't reach them. So this is a great chance. We reach them in their doorsteps. And likewise, we have two contestants today. One from Indore, Aryan Singh. How are you? Fine, sir. Thank you, Aryan Singh. And the other contestant is from Chennai, Akshay. Akshay, in the area? Sir, ECR, Neelangarai. ECR, enga area, ulla varada, Neelangarai lanu solliraru. P-Dog, rendu perukku any wishes before they want to go them? Go ahead with the show. So I wish you all the very best. Please make sure that you show the passion and the confidence and just enjoy. Don't really think too much about the results. When you're coming here, to make sure that you're going to enjoy and have a fun time with the chief guest and the host. Good luck. எனக்கு ஆரியன் சிங்கை பார்த்தபோது ஒரு கிரிக்கெட்டர், சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டரை பார்க்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தோணல இந்த கீப்பிங் எல்லாம் பண்ணுவார் லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர் பேட்டு? பார்த்தி பட்டேல் தானே இது? தெரியுது கொஞ்சம் தள்ளி பண்ணி கேச்சு பாருங்க. என்ன ஏங்க, நியாயமே இல்லாம இது பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப புல் ஸ்கிரீன்ல மூஞ்சியும் காமிச்சிட்டாங்க. நான் பார்த்தி பட்டேல், சரி ஓகே டிஆர்எஸ் அடுத்து சொல்லுங்க. இல்ல அவரோட என்ன நிக்க வச்சுக்கிட்டு குவிண்டன் டிகாக் இல்ல பார்த்தி பட்டேல் இது பண்றீங்களே, என்ன விளையாட விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. ரைட், ஓகே. ஆரியன் சிங் அண்ட் அக்ஷய், ஃபர்ஸ்ட் வில் கோ வித் தி டாஸ். பீடாக் போடுங்க பார்க்கலாம், காயின சுதுங்க. ஆரியன், வாட் யூ வான்ட்? ஹெட்ஸ் ஆர் டெயில்ஸ்?
சார் ஹெட் சார் ஓகே என்ன பூவா தலையா பீடாக் திருப்பி தலை தாங்க இன்னைக்கு தலை தலை தான் போல இருக்கு ஆர் யூ சீயிங் யூ வின் தி டாஸ் ஹூ டு யூ வாண்ட் டு பீ தி சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் அண்ட் வாட் யூ வாண்ட் டு டு ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் சார் சார் ஒன் क्वेश्चन சார் எஸ் சார் சார் மை ரூம் இஸ் சோ ஸ்மால் சார் சோ கேன் யூ ப்ரிபேர் மீ டு சைட் வியூ நோ ப்ராப்ளம் சைட் வியூ இஸ் ஃபைன் வாட் எவர் வியூ யூ கிவ் we just need to see the box on yourself what do you want to do aryan yes, you want sir. bat first or you want him to bat first sir first you will bat first yes sir okay and who do you want to be the chairman of selectors sir arvind sir அடேங்க அப்பா போயாது வேற பேர் வர மாட்டேங்குது நினைக்கிறேன் அரவிந்த் வந்து தனி செட்டிங் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமா அரவிந்த் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஓட்டு விழுகும் ஓசு வேற தலையெல்லாம் வர்றாரு ரைட் ஆச்சு அடேங்க அப்பா அரவிந்த் போகுது அது தகுந்த பில்ட் அப் கொடுத்துறாரு சோ அவர் கொடுக்க வேண்டியதா ஹி டிசர்வ்ஸ் இட் ஸ்பாட்லைட் ஆன் ஆரியன் ப்ளீஸ் இதுக்கு மேல ஸ்டம்ப் மைக் கிடைக்கவே ஸ்டம்ப் கேமரா கிடைக்கவே கிடைக்காது யா ஸ்டம்ப் கேம் ஸ்டம்ப் கேம்ங்கறீங்க பாருங்க எக்ஸ்ட்ராஆர்டினரி போங்க என்ன இன்னோவேஷன் இது கெவின் பீட்டர்சன் நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அஸ்வின் நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர் பால் பேட்ட மேல தூக்கு வராங்கறதா இப்ப क्वेश्चन அது தெரியல எனக்கு அத நான் கமெண்ட் பண்ண முடியாது இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த டாலா வந்து இவ்வளவு பெரிய ஃப்ளெக்ஷன் ஆமா பாத்தீங்க பீட்டர்சன் மாதிரி தான் இருக்கு கேமரா புட்டு வச்சி கேமராவை உடைச்சிட்டியா அதனால தான் பாட்டிலுக்கு பின்னாடி வெய்யான பாட்டிலுக்கு பை சைடுல வச்சிருக்கான் ஆ ஆடு ஆடு தம்பி ஆடுப்பா ஆ பாட்டிலுக்கு வருமா இந்த பால் இந்த பால் வருமா இதுதான் உங்களுக்கு வந்து எட்டை போட்டு காட்டின எட்டு என்ன போய் ஏழரைய போட்டு காட்டுறேன் பாரு நடி விவேக் அதுதான் இது ஆரியன் ஆ ஒரு பால் சலோ அபி கேலோ 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 தேக்கேங்க கேலோ நீ எஸ் சார் வந்தேன்னா திரும்பி போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமையா ஆனா டு பி ஆனஸ்ட் வித் யூ அவ்வளவு பேடா இல்ல அவரோட அப்ரோச் இந்த டெக்னிக்கலா நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஹி டசன்ட் லுக் தட் பேட் டு மீ இட் இஸ் இட்ஸ் குவைட் என்கரேஜிங் இந்த கேமரா இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன்டர்நெட் இந்த சேலஞ்சஸ் இருந்தாலும் யூ கேன் சீ சம் சில்வர் லைட்டிங் தி வே ஹி இஸ் பிளேயிங் அத அந்த அப்ரோச் இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அவரே இன்னோவேட் பண்ணிட்டு பாட்ல முன்னாடி எல்லாம் வச்சிருக்காரு ஆக்சுவலா பார்த்தா நல்லா விளையாடுறாரு அவரு டெக்னிக்கலா சம இருக்கு பாப்போம் ஓகே ஆரியன் थैंक यू so much आपका टाइम हो गया खत्म हो गया அபி அக்ஷய் சேஸ் பண்ணி காட்டுங்க வாங்க அக்ஷய் காட்டுங்க சகப்பு சார் சகப்பு சட்டை வந்து ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் ஓ பேட்டிங் bowling எல்லாமே என்னப்பா நின்னு ஏதோ டிட்டர்ஜென்ட்க்கு ஆட் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஆடி காட்டு சொல்லணும்னு சரி ஆடி காட்டு மாத்தி மாத்தி ஆடுப்பா வலது இடதுன்னு லெஃப்ட் ரைட் மாத்தி மாத்தி ஆடு ஏய் என்ன டாப் ஹேண்ட்ல மட்டும் அடிக்கிறாரு அவரு ஐ இஸ் ப்ளேயிங் சிங்கிள் ஹேண்டட் ஓ அடேங்கப்பா புதுமை பித்தன் மார்க்க போட்டு கிழிச்சிடுவாரு அடேங்கப்பா ஷார்ட் அடிங்க அக்ஷய் ஷார்ட்ல இருங்க எழுந்துக்கிறீங்க சீக்கிரம் பால்ல இருந்து அது ஏன் ரீசன்னா பால் வந்து ரொம்ப ஃபாரா இருக்கு அவரோட ஃபீட்ல அதனால ரீச் பண்ண இப்ப பாத்தீங்க உங்களுக்கு இங்க இருந்து தெரியும் தட் இஸ் ஆல்சோ another சோ அவ்வளவு தூரம் ரீச் ஆயி ஆடுறதனால கூட உங்களுக்கு இருக்கும் சோ இஸ் நேம் அந்த எஸ்எஸ் ங்கற பேட்டோட மேக்கர்ஸ் நேம் எப்படி தெரியுது பாருங்க கொஞ்சம் கீழே வச்சுக்கோ பாவா பால கொஞ்சம் ஃபிட் கீழே வச்சுக்கோ பின்னாடி நம்பர் பத்து போட்டு கண்டிப்பா சச்சின் சொல்லுவாரு அதே ஹைட் வெயிட் பியூட்டிஃபுல்லியா அக்ஷய் ரெண்டாவது ஸ்டெப்ப மாத்தி போடுப்பா ஆஹா 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 இப்ப இடது கையில ஆட்டு கம்மிப்பா பிரைன் லாரா என்னன்னு கம்மி ஆ சபாஷ் ஆஹா பாக்கிறதுக்கே பிரமாதமா இருக்கியா இந்த ஆம்பிடெக்ஸ்டர்ஸ் என்ன பிரச்சனா யாரு அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் யாரும் பெருசா லெப்ட் ரைட்ல பேட்டிங் ஆடி பார்த்தே இல்ல நீங்க பாத்துறீங்க இந்த காலின் மில்லர்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா ஆஸ்திரேலியால அவரு ஃபாஸ்ட் bowling அண்ட் ஸ்பின் போடுவாரு இது லெஃப்ட் அண்ட் ரைட் நான் ரெண்டு கையிலயும் போடுவாரு அவர் ரெண்டு கை ஆம்பிடெக்ஸ்டர்ஸ்ங்கிறது வேர் யூ ஆர் கோயிங் டு ஃபங்க்ஷன் வித் போத் யுவர் ஹேண்ட்ஸ் சேம் எபிலிட்டி இப்ப இப்ப ஸ்ரீலங்கா வந்து காமின் மெண்டிஸ் ஒருத்தர் எங்களோட ஆனர் சவுத் சோ அந்த காலத்துல காலின் மில்லர் வந்து பெருசா லெப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு நிறைய காட்லயே ஒழிய டூ த ஜாப் ஈதர் வே இந்த கமிந்து
இன்னொன்னு சொல்ல கேட்டுக்கோங்க, அவர் ரெண்டு கையிலயும் போலிங்கும் போடுவார், ரெண்டு கையில பேட்டிங் ஆடுவார். ஓ சூப்பர், ரைட். சோ அக்ஷய் லா பால். தேங்க் யூ அக்ஷய், வாங்க ஸ்கிரீனுக்கு வாங்க அக்ஷய். ஆரியன் சிங். எஸ் சார். मुझे लगा कि आपका बैटिंग टेक्निक और स्टाइल थोड़ा अच्छा ही था, मगर मुझे आपका इंटरनेट कनेक्शन की वजह से आपका थोड़ा तकलीफ हो सकता है, मगर हम पूछेंगे पहले। सॉरी बोल के कुछ नहीं है, हम जो भी मदद करना है करना चाहता हूं, ठीक है? पहले हम पूछेंगे चीफ गेस्ट से। सुनो ना, नाचेंगे या सो आर्यन पोर्टोरिकम? आई एम नॉट एबल टू हैव अ क्लियर पिक्चर। நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததனால பேட் ஆனதுனால நாட் எபிள் டு ஜட்ஜ் வாட் ஹீஸ் டன், பட் ஒரு விஷயம் கிளியரா என்ன தெரிஞ்சதுனா அவரோட அந்த பேட் ஃப்ளோல வந்து பேட் ஃபேசிங் நல்லாவே ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு. கரெக்ட். யூ நோ அது வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ஐ வாஸ் ஏபிள் டு ஜட்ஜ். அதை தாண்டி ஆரின் கிட்ட எனக்கு எப்படி ஜட்ஜ் பண்றது தெரியல. அக்ஷய பொறுத்த வரைக்கும் வந்து ஐ குட் சி அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் யூ நோ ஹேண்டிங் போத் ஹேண்ட்ஸ், லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்ட் ரெண்டுமே. அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட்ல நமக்கு கான்ஃபிடன்ஸ் முக்கியம். நம்மளுக்கு ஆழவே திறனாலும் உள்ள போய் நான் சிக்ஸ் அடிப்பேன் ஒரு கான்ஃபிடன்ஸ்ல போகும்போது ஒரு விஷயம் மாட்டும்ல, அது எஜ் ஆகி போலாம், இன்சைட் எஜ் ஆகி போலாம், எப்படி வேணா போலாம். சோ அந்த விஷயம் அக்ஷய் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம், அவர் நிறைய பேலன்ஸ் லூஸ் பண்றாரு. பேட் ஃப்ளோ வந்து ரெண்டு ஹேண்ட்லயும் நல்லா இருக்கு, பட் அந்த ஸ்விங் ஆனதுக்கு அப்புறம் பாடி பேலன்ஸ் வந்து லூஸ் ஆகுது. அக்ஷய் அவரு சி திஸ் இஸ் நாட் அ பாயிண்ட் ஜஸ்ட் சாந்தனு வுட் லைக் டு மேக், ஐ வுட் ஹவ் மேட் திஸ் பாயிண்ட். தி ரீசன் வை யூ ஆர் லூசிங் பேலன்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் லோயர் பாடி ஸ்ட்ரென்த் கனா. ஓகே, யூ நீட் டு வர்க் ஆன் யுவர் லோயர் பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்வியஸ்லி யூ வில் லூஸ் பேலன்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். But otherwise, I thought it was mighty impressive. Aryan Singh, haath utha rahe ho aap, batao, kya bolna chahte ho? Sir, I want to ask you, sir, few questions. Few questions? Sawal jawab ka jagah nahi, ye nahi hai. Sir, please, sir, ek question, sir. Bowling se related hai, sir. Haan, puch lijiye. Sir, main ye puchna chahta tha ki, sir, ye slider aur flipper. I am a Chinaman bowler and I want to ask you, sir, jo slider aur flipper bowling hai, wo sir, dono back spinner bowler hai. Flipper ka toh hum log पिंच करके रिलीज करते हैं, पर आउट ऑफ स्लाइडर दो तरीके का फ्लिपर डाल सकता है, ऐसा पिंच करके ऐसा डाल सकता है बॉल वो फ्लिपर, वो बहुत मुश्किल है, ज्यादा लोग डालते नहीं है, मगर पीयूष चावला वो कोशिश करते हैं, ठीक है? और ज्यादा लेग स्पिनर वैसा वाला फ्लिपर नहीं डालते। शेन वॉन डालता था पहले, मगर करियर का एंड में वो डालता नहीं था। बट ऐसा जो फ्लिपर फ्लिक करके मारते हो वो मुश्किल है, मगर पाम में और फिंगर में डीप रख के ऐसा फेंक सकते हैं सामने से, उसमें ज्यादा पेस मिलेगा। ऐसा नहीं है सामने से, ऐसा नहीं है, ऐसा एकदम उंगली से, ठीक है? पाम को ऐसा दबाकर उंगली से फेंक सकते हैं आगे। ओके सर, ठीक है। आर्यन जी, हम ये दो तीन सवाल पूछना है तो बाद में पूछेंगे, अभी कंटेस्ट का वो सेलेक्टर से पूछेंगे। प्रसन्ना है ना, नचेंगे सुनेंगे। ரெண்டு பேருமே வந்துட்டு ஐம் இம்ப்ரெஸ் வித் போத் ஆஃப் தம், பட் டு பி ஆனஸ்ட் வித் யூ, இந்த ஆம்பிடெக்டரஸ் கை அவரை நீங்க பாத்தீங்கன்னா ஐ வில் ஸ்ட்ரைட் அவே கோ டு ஹிம், பிகாஸ் இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், இந்த மாதிரி பால் வந்து உங்களுக்கு ரொம்ப தள்ளி இருக்கு, அதனால வந்து ரீச் பண்ற மாதிரி ஆடுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. சின்ன வயசுல நீங்க இந்த மாதிரி பர்டிகுலர்லி என்ன காம்படிஷன் நெட்ஸ்ல நீங்க அட்வைஸ் பண்றது வேற, இந்த மாதிரி காம்படிஷன்ல ஒரு ஜட்ஜ் வந்துட்டு பால் உனக்கு தூரமா இருக்குங்கும் போது யூ நார்மலி யூஸ் டு பானிக் அண்ட் லூஸ் யுவர் வே, அந்த ஒரு டென்ஷன் வந்துடும், அது எதுவுமே இல்லாம அழகா பால கீழே வச்சு அதுக்கப்புறம் full face of the bat, beautiful flow vandhudu. So I was taken aback when he showed his skills with the other hand as well. So on the professionalism and the confidence of the paakumbodhu, my vote will goes to enakku Akshay paakumbodhe avaru left hander natural, right hander more natural nu thonudhu. Left hander vandhu he is obviously working on it na mari oru feeling kadaikudhu. Although left handers ku avaru tendency undu apdi oru side vaangi irupanga left arm spinners la paathinaale adu. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டீங்க, வாட் எவர் இட் இஸ் I am a natural right-hander who has also has the skill to bowl left-hander. That is a right definition for ambidextrous. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீ கேட்டீங்கன்னு வெச்சுக்கோ, ஆல் ரவுண்டர்னு சொல்றோம் கிரிக்கெட்ல, can bat and he can bowl with the same intensity, same talent, but when it comes to body and the biomechanically நீங்க பாத்தீங்கன்னா, he can be a right-hander who can also do the job with left hand. So அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு assessment ரொம்ப கரெக்ட். He'll be a naturally right-hander. இப்ப உங்க head coach ரவி சாஸ்திரியோட இது என்னங்க, He's almost the same. இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரவி சாஸ்திரி started batting as a left hander. Left arm spin போட்டு அப்புறம் batsman ஆனாரு. இல்ல he actually started batting with the left hand, அதுக்கு அப்புறம் right hander ஆனாரு. அதனால தெரியவே தெரியாது, பார்த்தா கேக்கணும். அவரை நீங்க பார்த்தா கேக்கணும். பாத்தீங்கன்னா, சோ இந்த இன்னொரு லேர்னிங் என்ன for people who are listening to this, ambidextrous அப்படிங்கிறது, you cannot be where you have the same strength or same skill with both right and left. You are a right hander, you can operate on left hand.
சோ அது இந்த பையனோட ஸ்கில்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். பட் மை ஹோஸ் மை ஹோட் ஸ்ட்ரைட் அவே வில் கோ டு அக்ஷய். சாந்தனு உங்க ஓட்டையும் அக்ஷய்க்கே போடலாமா எப்படி? கண்டிப்பா தோ ஐ ஐ அம் ஃபீலிங் பேட் தட் ஆரினோட நெட்வொர்க் கரெக்டா இல்லாதனால வி ஆர் நாட் எபிள் டு டிசைட் ஆன் ஹிம். அது அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சோ ஐ வுட் ஆல்சோ டெஃபினட்லி கோ இன் ஃபார் அக்ஷய். செலக்டர் ஸ்டிக் சந்தோஷ் சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப நேரமா நினைச்சிருந்தாங்க ஸ்டார் பிளஸ் ஆ இல்ல சன் லைஃப் ஆன ஒன்னும் புரியல. பட் ஆனா கம்மிங் டு தி பாயிண்ட், ஆரியனோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா அவர் சரியா பண்ணாட்டியும் ரெண்டு மூணு விஷயம் கத்துன்னு போனோம் நினைச்சு உங்களை கேள்வி எல்லாம் கேட்டாரு. அந்த அவரோட ஒரு அப்ரோச், அந்த அவரோட ஒரு ஈகர்னஸ் டு லேர்ன், அந்த அவரோட ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ், இதுக்கு மேல எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அட் த சேம் டைம் அக்ஷய் வந்து சாம்பு மாவனை மாதிரி நடுநடுல பேசினாரு, அது எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு போகும்போது ஆர் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகும்போது நீங்க அதை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஹோஸ்ட் ஹோஸ்ட் நீங்க ஹோஸ்டேஜ் எடுக்கவே முடியாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்னோட ஓட்டு ஆனா அக்ஷய். ரைட், அக்ஷய் 3-0 லீட்ல போயிருக்காரு. ஆட்டிடியூட் அரவிந்துக்கு எக்கச்சக்க சேர்மன் ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு, அவர்கிட்ட கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்து நம்ம புதுமை பித்தன் விவேக கேட்போம். புதுமையா இருந்தது சினிமாட்டோகிராஃபி பண்ணார் ஆரியன் சிங், ரெண்டு கையிலையும் ஆடினாரு, அதனால இனோவேட்டிவ் விவேக் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட ஓட்டு சொல்லிடுறேன். என்னோட ஓட்டு வந்து அக்ஷய்க்கு தான். சோ எதனால அப்படின்னா, நம்ம நிறைய பேர் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம், நிறைய பேர் பண்ண முடியாது. ஸோ அதுவே ஒரு பெரிய இனோவேட்டிவான விஷயம். அண்ட் அவர் ஆடும்போது பாத்தீங்கன்னா டாப் ஹேண்ட்ல நம்ம அது சொல்ல, ஸோ அவரே ட்ரை பண்ணி டாப் ஹேண்ட்ல ஆடி காட்டினாரு, அது ஒரு விஷயம். அண்ட் ஆரியன் சிங் கிட்டயும் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தது என்னன்னா, நம்ம போறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டாரு. ஸோ அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனா என்னோட ஓட் வந்து அக்ஷய் தான். அக்ஷய் 4-0 ரெசவுண்டிங் லீட்ல போயிருக்காரு. ஆரியன் சிங்குக்கு அவரோட இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒரு மாதிரி கேமரா சரியா வைக்காத ஆங்கிளும் பெரிய பாதகமா அமையுதுன்னு நினைக்கிறேன். ரைட், நம்ம நெக்ஸ்ட் பாக்கலாம். ஆட்டிடியூட் அரவிந்த் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் உங்களை தான் சூஸ் பண்ணாங்க, என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? ரெண்டு ஓட் வச்சிருக்கீங்க. நீங்க அவர் சொல்ற பேச எல்லாம் கேட்காதீங்க, அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கனால நான் ஓட்டு போட மாட்டேன். சேர்மன் நானா எனக்கு ஏத்த மாதிரிதான் பண்ணாரு. அக்ஷய் சூப்பரா தில்லா கேட்டாரு, இதுல ரைட்டா லெப்டா அப்படின்னு கேட்டாரு, அதுவும் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ரெண்டு கையில வேற ஆடி கலக்கிட்டாரு. ஹி லுக்ஸ் அ டாலன்ட். என்னோட ரெண்டு ஓட்டு அவருக்கு தாங்க. அக்ஷய் அன்அசைலபிள் லீடுப்பா, ஃபுல்லா மேல போயிட்ட. அக்ஷய் குவாலிஃபை ஆயிருக்கீங்க. ஆரியன் சிங், யூ ஹேவ் அ மேசிவ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நெட் நாட் ஃபேவரிங் யூ. பட் பிஃபோர் தட், வி வில் டேக் அ டிஆர்எஸ் வித் பிடாக் அண்ட் ஆஸ்க் ஹிம் வெதர் யூ கேன் பி கிவன் அ சான்ஸ். We will not be able to qualify you, but whether you can be given a wild card round later on. P-Dog, discuss money to Sollama, what do you think? There is no any consideration when it comes to emotional front. If you look at how things have unfolded, Adarke has totally outpeated him when it comes to the voting and other things. So I want to be very honest to say that, I will say a no to it. Only one guy gets through, and that is going to be Akshay. நடந்திருக்கு. ஒரே கேம்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கூட மிஸ் ஆயிச ஒருத்தர் குவாலிஃபை ஆக முடியாம போச்சு. சாந்தனு வந்திருக்காரு. சாந்தனு சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? செம்ம காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஷோலயே நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்தியா ஃபுல்லா எவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு. அண்ட் அஸ்வின், யூ டூயிங் எ கிரேட் ஜாப், யூ ஆர் ஃபைண்டிங் அவுட் அண்ட் பிக்கிங் அவுட் ஆல் தோஸ் டேலண்ட்ஸ். இது கண்டிப்பா இதுல ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறது தாண்டி, ஐ மீன் எனி ஸ்போர்ட், எனி ஃபீல்ட், அது சினிமாவா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், எனி திங், ஜெயிக்கிறது தோக்குறதை தாண்டி அ பிளாட்ஃபார்ம் டு ஷோகேஸ் யுவர் டேலண்ட், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் with so many cricket experts over here, நம்ம தோத்தாலும் அங்க நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு தான் வெளியில போறோம். So I think this is a great platform. நம்ம எல்லாருமே ஏங்கறது அதுதானே சாந்தனம், உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு மேடை ஒரு வாய்ப்புங்கறதே வந்து பல பேர் கிடைக்காமலே போயிடுது. அந்த கிடைக்கணுங்கிறது ஒரே இன்டென்ஷன் தான். Thank you so much for being here and helping us select the deserving people. பிரசன்னா, வெல்கம். சவுத் ஆப்பிரிக்கா ஹை பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட், சொல்லுங்க என்ன என்ன அட்வைஸ், பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃப்ரம் ஆர்னவ் ஃப்ரம் ராஞ்சி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜெயஸ்ரீ ஃப்ரம் திண்டுக்கல் வந்திருக்காங்க. திண்டுக்கல் பூட்டா இல்ல மகேந்திர சிங் தோனியோட ஹோம் டவுன் ராஞ்சியா, என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க? The only one thing, the first and foremost advice is, this is a competition where you get a chance to interact with people like Ashwin and the chief guest Shantanu. Please make full use of it. Don't get tensed about anything else and don't worry about much of the result. And the another thing is, please give the judges a fair chance to make sure the interconnection is very good so that you got enough chance to evaluate you. So that's not going to be hampering your chances of progressing to the next round. Wish you all the very best. தேங்க்யூ பீடா, கலகிட்டீங்க, பின்னிட்டீங்க, நல்லா சொன்னாலும் நச்சுன்னு பொருந்துற மாதிரி சொன்னீங்க, நங்குற மாதிரி நச்சுன்னு பொருந்திருக்கு. ரைட்,
டாஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெயஸ்ரீ அண்ட் ஆர்னவ் ஆர் யூ ஷுர் அபவுட் வாட் தி ரூல்ஸ் ஆர் டு யூ நோ வாட் டு டு ஆஃப்டர் வினிங் தி டாஸ் தெரியுமா ஜெயஸ்ரீ எஸ் சார் ஓகே ஆர்னவ் ஆர் யூ அவேர் ஆர் யூ ஷுர் எஸ் சார் ஓகே ஆர்னவ் வாட் டு யூ வாண்ட் ஹெட்ஸ் ஆர் டெயில்ஸ் டெயில்ஸ் ஆ ஓகே பிரசனா ஹெட்ஸ் ஆர் டெயில்ஸ் ஆ என்ன விழுந்திருக்கு டெயில்ஸ் டெயில்ஸ் ஆர்னவ் ஃப்ரம் ராஞ்சி யூ வின் தி டாஸ் வாட் டு யூ வாண்ட் டு டு கோ ஃபர்ஸ்ட் ஆர் கோ செகண்ட் கோ ஃபர்ஸ்ட் Go first. Arnav wants to put runs on the board. Arnav, go for it. Perform in front of us. Who do you want to be the chairman of selectors, Arnav? Simply Sindhil. Wow, that's a turnaround. Right. Thank you, Arnav. Go for it. Simply Sindhil, strategy ka ungala choose pannirukanga. Enna pandreenga paapom. Ball a vechirukkaru. Pachcha color bottle. Pachcha enakku romba pudicha color. Right. Bottle miss pannirukkaru. நினைக்கிறீங்க கண்டிப்பா அந்த சந்தானம் சொல்லுவாரு பாஸ் என்கிற பாஸ்கரங்களே அனுபவமே ஒரு மனிதனை சிறந்த உழைப்பாளி ஆகுதுங்கிற மாதிரி பின்னி பெடல் எடுக்கிறாரு அவரு அனுபவம் தான் சிறந்தது ஆனா மகேந்திர சிங் தோனியில் ஊர்ல இருந்து வந்திருக்காரு பால் அடிச்சு வீட்டை விட்டு கலப்புறன்னு பார்த்தா நல்லா பாட்டில் ஐயோ அடிச்சு நோக்கி கலப்பிட்டாரு இப்பதானே சொன்னீங்க அந்த பாட்டிலுக்கு வாய் இருந்தா அழப்போகுது தம்பி பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு ஆர்னவ் வில் யூ கிவ் அஸ் எ சான்ஸ் டு ஈவன் எவாலுவேட் ஆர் யூ வில் கோ த்ரூ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் கீப் கோயிங் அடிச்சு கலப்புப்பா Right, thank you Arnav. Come to the screen. You batted first, put enough runs on the board. அடிச்சிருக்காரு டாஸ் வின் பண்ணி ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 400-500 ரன் அடிச்சோம்னா இன்னொரு டீம் இனிங்ஸ் டிபீட் ஆறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆர்னவ் அந்த மாதிரி ஒரு சாலிட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஜெயஸ்ரீ சேஸ் பண்ண தயாரா காட்டுங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்க திறமையை காட்டுங்க நல்ல ஒரு அதாவது வந்து சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆப்போனண்ட நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது அந்த படத்துல ரஜினி சொல்லுவாரு நம்ம அம்மாவை தேர்ந்தெடுக்க முடியாது இறப்ப தேர்ந்தெடுக்க முடியாது போறப்ப தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு அந்த மாதிரி ஜெயஸ்ரீ இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அகைன்ஸ்டா போயிருக்காங்க கேமரா வேற ஷி இஸ் மூவிங் ரொம்ப ஸ்லோவா அந்த டார்லிங் டார்லிங் டார்லிங்ல பாக்கிரஸ் மூவ் பண்ற மாதிரி மூவ் பண்றாங்களே கரெக்ட்டா சாந்துருக்கு ஏத்த மாதிரி சொல்லி வெயிட் பண்றதுக்கு அவர் அந்த பெல்ஸ் பேண்ட் அந்த தலை கலையர முடியை வச்சு ஸ்லோ மோஷன்ல ஓடிட்டு இருப்பாரு ஹீரோயின் அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கு ஆக்சிலரேஷன் வர இந்த மாதிரி இருக்குமோ ஏங்க அவர் ஸ்லோ மோஷன்ல போனா அவர் ஸ்டைல் வந்து ஒரு யூனிக் ஸ்டைல் தாங்க அது அது யாராலயும் காப்பி பண்ண முடியாது அதனால தானங்க நாங்க இப்ப ஞாபகம் வச்சு சொல்லிருக்கேன் இவ்வளவு வருஷம் முன்னாடி எடுத்த படம் ஒரு ஆக்சிலரேஷனோட சொல்லிருக்கேன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்லெட்ஜிங் ஆமா இப்படிதான் பண்ணுவாங்க போல இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா இப்படிதான் பண்றாங்க ஓகே ஜெயஸ்ரீ இஸ் பேக் ஒரு பால் பியூட்டிஃபுல்லா அடிச்சாங்க அந்த எல்லோ பாட்டில தாண்டி கதறின்னு போயிருக்கு பால் நைஸ் ஜெயஸ்ரீ கீப் கோயிங் பால பிடிக்க வந்தாங்க ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க சூப்பர் பாட்டில கலப்பு இறக்கி இருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து ஜெயஸ்ரீ அந்த எல்லோ பாட்டில ஓடி இருக்கு பறந்து மிடான் பக்கமா போயிருக்கு எல்லோ பாட்டில அடிக்கல பிரசன்ன நினைக்கிறீங்க அவங்க ஸ்டான்ஸ் அவங்களோட ஸ்டான்ஸ்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல திருப்பி நீங்க இந்த எல்லாருக்குமே இருக்கிற இந்த காமன் பொசிஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்போ பொசிஷன் உங்களுக்கு கிளியரா தெரியும் டவுன் ஸ்விங் வரும்போது எல்போ இங்க இருக்கு பாருங்க சோ உங்களுக்கு இந்த டவுன் ஸ்விங் என்ன அது அன்பார்ச்சுனேட்டா ஒரு செமி சர்க்கிள் வர்றதுனால ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாத்தீங்கன்னா இருங்க அந்த எல்போ பாருங்க நாங்க சொன்னப்புறம் பாருங்க what effort she has to really make in to get it straight the downswing பாருங்க பார்த்தனே இருக்கு அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம் அதாவது என்னன்னா பாவம் பசங்க பிரஷரா என்னன்னு தெரியல அந்த நிக்கும்போது அலைன்மெண்டே மிஸ் பண்றாங்க நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு அடிச்சாங்க பாட்டில திருப்பி ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் கிட்ட டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் தானே அதை அலைன் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க அங்க பாருங்க அவங்க ஃபேஸ் எங்கேயோ இருக்கு பாட்டில் எங்கேயோ இருக்கு ஸோ ஆப்வியஸா கஷ்டமா இருக்கும் அந்த ஷார்ட் ஆடுறது போலிங் கிரிக்கெட் வந்து போலிங் பேட்டிங் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல விளையாடுற கேம் இல்லையா So other cricket is all about the number chairman pair mari simple sendilra mari it's all about simplicity so however you going to get it bottle thank you jayshree screen ku vaanga bottle jayshree rendu vaati adichirukanga ana arnav pirchi eduthirukkaru nama judges enna solla poranga paakalam shantanu solunga unga sledging pannaaru south african enna nenikireenga illa avaru prove pantaarunga south african appdinu sledging ஆனா நானே எங்க அப்பா ரொம்ப வருஷம் நான் கலாய்ச்சிட்டு இருந்தேன் ஒரு டான்ஸ பத்தி பட் ரீசெண்டா நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல அவரோட ஒரு சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடினேன் and I became a fan of his dance and அந்த ஸ்டைல தட்டிக்கவே முடியாது see okay, so coming to
எனக்கு பாக்யராஜ் சார் பத்தி பேசினாலே ஞாபகம் ஒரு படம் வேட்டியை மடிச்சுக்கிட்டு நீங்களும் ஒரு சேர்ந்து நடிப்பீங்க நக்மாவோட, அந்த படம் தான் எனக்கு அது ஆல்வேஸ் ரிமைனிங் இன் மெமரி தான். அதுக்கப்புறம் ருத்ரா ஒரு பக்கம் வந்து ஐ லைக் ஹர் கம்போசிஷன் ஜெயஸ்ரீ வந்து இன் பேட்டிங், யூனோ அதை வெயிட் பண்ணி அதை பொறுமையா அடிச்சு அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சு. பட் அகைன் நீங்க எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி வந்து டெக்னிக்கலா கொஞ்சம் ஃபால்ட்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. ஆர்னவ் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து எடுத்தோடனே வந்து ஐ பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் போனாரு, அந்த கான்ஃபரன்ஸ்லயே போய் வந்து பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சாரு. ஸோ அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் கூட போதும். பட் வாட் ஐ நோட்டிஸ்ட் இன் ஆர்னவ் வாஸ் ஒரு டிரைவ் ஆடினதுக்கு அப்புறம் ஹிஸ் பாடி வாஸ் வேவ் அஹெட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரண்ட் ஃபுட். ஐ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் தட் இஸ் சம்திங் ராங் இன் கிரிக்கெட். யூனோ நம்ம பாடி ரொம்ப ஃப்ரண்ட் ஃபுட்டை தாண்டி முன்னாடி போச்சுன்னா வி வில் லூஸ் அவர் பேலன்ஸ் சம்வேர்ங்கிறது தான் நான் ஃபீல் பண்றேன். சோ ரெண்டுமே ரெண்டு பேருமே எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஒரு ஃபால்ட்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கிட்டயும். சோ ஐ வுட் சே 50-50 தான். ரைட், இது மைக்கேல் ஹோல்டிங் மைக்கேல் ஹேஸ்மன் சொல்ற மாதிரி பின்னி பெடல் எடுத்துருக்கீங்க. வாங்க பீடாக், இதுக்கு எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க? நானே பாக்கல, இவ்வளவு ஒரு நுணுக்க நான் பாத்துருக்காரு சாந்தனு, பெரிய விஷயம் சொல்லுங்க. இல்ல கவுண்டர் பண்ண முடியே அந்த ஸ்லெட்ஜிங் ஸ்கோர்ஸ் நான் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்க இப்ப சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் எப்பவுமே ஸ்லெட்ஜிங் பண்ணாலும் we are all known as a good boys the way we sledge. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாக்யராஜ் சார் வந்து ஒரு பாட்டு பாடுவாரு, ஒரு நாயகன் உதயமாகிறான். அதை இன்னும் நான் கேக்குறேன், இப்ப கூட நான் ஜிம்முக்கு போகும்போது அதான் கேட்பேன். சோ அவருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அவரோட யூனிக்னஸ் அதை யாரும் இது வரைக்கும் தட்டி பறிக்கல, தட்டி பறிக்கவும் it looks slightly better than Jayshree. It's going to be a tough call, but I have to be honest here because one has to lose, one has to win. But you know what word pathina, it goes to Arnav. Arnav from Ranchi, Manin Maindan, one point going into lead. Shantanu has gone the midway, right? Let's ask strict Santosh. What do you think? Na eluthi kaamichalana nenikiran. Eluthu eluthu apdiya? So enoda vote vande Jay Shivashree ku da. ஏன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்களோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்டோட மெயின் ஐடென்டிபிகேஷனே அட்டையர் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் வேர்ல இருந்தாங்க. ஸோ குடோஸ் டு ஹர். அண்ட் ஈவன் தோ இது ஒரு ஆன்லைன் ஷோ, நம்ம இன்டோர்ல பண்ணாலும் கிரிக்கெட் அவுட்டோர் ஸ்போர்ட்னு வெளியில ஆடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்னோட பாயிண்ட் கண்டிப்பா ஜெய் சிவஸ்ரீக்கு தான். அண்ட் அட் த சேம் டைம் அருணா சூப்பரா விளையாடினாரு. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அவரோட டெக்னிக் அண்ட் அவரோட ஃபிளாம்பாயின் ஸ்டைல் பத்தி எல்லாம் சொன்னாங்க. பட் அவர் ஆடுற இடத்துல பக்கத்துல ஒரு கட்டில் இருந்துச்சு, அது டிசிப்ளின் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத என்னோட பாயிண்ட். கட்டில தூக்கி எங்கங்க போவாரு? ரைட், ஒன் ஈச் ஆர்னவ் ஒன் அண்ட் ஜெயஸ்ரீ ஒன். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செலக்டர் புதுமை பித்தன் விவேக். வாட் டு யூ திங்க்? ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. என்னோட ஓட்டு ஆர்னவுக்கு தான் அப்படி நான் சொல்ல மாட்டேன், ஜெய் சிவஸ்ரீ தான். ஓகே, ரீசன்ஸ் சந்தோஷ் சொன்ன நிறைய பாயிண்ட் எனக்கும் ரொம்ப கேட்சியா இருந்தது. அவங்களோட அட்டையர்ஸ், அவங்க வந்து ரொம்ப அதாவது வெளியே ஆடினாங்க, நிறைய இனோவேட்டிவான திங்ஸ் இருந்தது. அவங்களோட ட்ரெஸ்ஸே வந்து அவங்களோட பெர்ஃபெக்ஷனை காட்டுது. ஈவன் தோ நம்ம ஆன்லைன்ல பண்றோம், பண்ணா கூட எல்லாம் இந்த ட்ரெஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சு. அண்ட் ஆர்னவ் வந்து செப்பல் போட்டு ஆடினாரு, அது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்துச்சு. தேங்க்யூ விவேக். ஜெயஸ்ரீ 2 அண்ட் ஆர்னவ் 1. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செலக்டர் டெக்னிக் ஸ்ரீனி. சொல்லுங்க, வாட் டு யூ திங்க்? ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஆடினாங்க. அதுல வந்து ஆர்னவ் வந்து 4 வாட்டி அடிச்சாரு, ஜெயஸ்ரீ 3 வாட்டி அடிச்சாங்க. ஸோ அங்க பார்க்கும்போது ஆர்னவ் வந்து டு த பாயிண்ட் என்ன பண்ணணுமோ அதை ட்ரில் அதிகமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. டெக்னிக்கலா பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஜெயஸ்ரீ கிட்ட பிடிச்சிருச்சு, சார் பேலன்ஸ். பேலன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரீசன் பிஹைண்ட் இட் இஸ் சி ஸ்ட்ரைட் டிரைவே வந்து ரிசீவ் பண்ணி ஆடுறது தான். யூ டோன்ட் கோ ஃபார் த பால், பிகாஸ் த பால் வில் பி ஸ்விங்கிங். இஃப் யூ கோ ஃபார் த பால், மோஸ்ட் சான்சஸ் தட் யூ வில் மிஸ் த பால். Either you will be bowled or you may get LBW. So you allow the ball completely and then you go for the shot. Appo unga balance perfect ah irukum. When you go for the ball, balance irukadhu. So inga enna therinjikkanumna, idu oru stationary drill ah irundha kuda naalikku velila poi avanga vande real time la aadumbodhu you cannot go for the ball when the fast bowler is bowling. So adanalae vande
அவர் நல்லா ரிசீவ் பண்ணி ஆடினா மாதிரி ரொம்ப பால் கரெக்டா பக்கத்துல வச்சு பிளேட் அந்த பேலன்ஸ் வாஸ் வெரி குட். அவர் பேட் என்னால நிறைய வாட்டி பார்க்க முடிஞ்சது, ஃபுல் டேஸ் ஆஃப் த பேட் நிறைய வாட்டி பார்க்க முடிஞ்சது. ஸோ மை ஓட் வுட் பீன் ஃபார் ஜெயஸ்ரீ. ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் பெட்டரா இருந்ததுனால, அது இல்லாமல் வந்து ஒரு 100 வருஷம் தாண்டி விமன் வந்து கிரிக்கெட்ல இறங்கியிருக்காங்க. ஸோ மென் வந்து 100 வருஷம் ஆண்டிருக்காங்க. ஸோ புதுசா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ மை ஓட் வில் பி ஃபார் ஜெயஸ்ரீ. Jayashree has gone into the lead 3-1. The chairman of selectors becomes very, very important. Arnav, you yourself chose Simple Senthil. Simple Senthil, come forward and decide whether you're going to even the Stevens or what is going to happen. Solunga Senthil. Ashwin, na vandu 1-1 each da na poparen. Okay. So, one for Aro, one for Jay. Okay, right. That makes it 4-2. And finally, we've got one vote. Solunga Shantanu, ungala neenga paadhi veyila poirkinga. You will have to take a call. If you make it 4-3, then there is a chance for DRS. See, ipo nadula vandu oru sonnaru, I think innovative Vivek sonnaru indha mari chappal potu aadnar appdinu enak andha point enakku uruthiitt irundhuchu. But at the end of the day, nama online abingira paakrappo vandu nama sila precautionary measures nama sollirundona maybe they wouldn't have done all that. Correct. But ipo Jayashree kitta enakku vandu avangala technique, avangala simplicity, her discipline kodichirundalum ஒரு பக்கத்துல வந்து இப்ப சினிமால சொல்லுவாங்க, யுவர் ஆஸ் குட் அஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், வாட் யுவர் லாஸ்ட் ஃபிலிம் கலெக்டட் அட் தி பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு டெக்னிக் தெரியுமோ இல்லையோ, நீ ஒரு கான்ஃபிடண்டோட உள்ள போய் பால வேஸ்ட் பண்ணாம நீ ரன் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்து வந்துட்டா தட்ஸ் ஆல் தட் மேட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு இவர்கிட்ட வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் அந்த பவர் ஹிட்டிங்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ வில் ப்ராபபிலி கிவ் ஹிம் தட், யூ நோ, தட் சான்ஸ். ரைட். கோயிங் வித் ஆர்னவ், சாந்த்ரு மேக்ஸ் இட் இன்ட்ரஸ்டிங் 4-3. தி ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் டிஆர்எஸ். பிரசன்னா, வாட் டு யூ ஹேவ் டு சே? Going for DRS, what do you have to say? Do you want to take both of them through or Jayashree Madanana? Jayashree, congratulations, man. You already qualified. Aayita. Will Arnav also go through? Honestly speaking, if you look at it, Shantanu has one point that is very beautiful and nailed. I don't know whether the instructions have been clear on appearance. The instructions will only be clear on internet. The instructions have been only clear on the drills, which I think both of them did exceptionally well to come to this stage of 4-3 of being both. அந்த ஒரு செப்பல் டிசிப்ளினால ஒருத்தரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றது அப்படின்றது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் குட் எனப். சோ அகார்டிங் டு மீ போத் ஆஃப் தெம் டிசர்வ் டு கோ த்ரூ. இல்ல, இதெல்லாம் சொல்ல முடியாது, கிரிக்கெட்ல தானே வரதுதான், நம்ம அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறது தானே. ஆர்னவ், யூ ஹேவ் டு கிளியர்லி மேக் அன் எஃபர்ட் டு லுக் மோர் ப்ராப்பர்லி இன் யுவர் அட்டையர் வென் யூ கோ இன்டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். பட் யூ காட் தி டிஆர்எஸ் இன் யுவர் ஃபேவர், போத் ஆஃப் யூ குவாலிஃபை. கங்கராச்சுலேஷன்ஸ் அகைன், வி சீ யூ இன் தி செகண்ட் ரவுண்ட். தேங்க் யூ ஆர்னவ், தேங்க் யூ ஜெயஸ்ரீ. Welcome to match number 15 of Gen X Super Cricketer. And as always, we've got two contestants and our lovely special judge, Shantanu Bhagiraj Andhrikar. Shantanu, contest nalla suda poyitirukke. Ippa da rendu pera sey thamichirukinga adutha round ku. Enna nenikireenga Shantanu? Hitesh and Bhavesh brothers mari vandirukanga. Illa, first of all, vandu this entire team who's part of the show, ungalku da enoda vaazhthukal. Because I think one of a kind, indha maari oru show vandu na kelvipadada oru show. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம் ஒன்று தேவை எல்லாருக்கும். அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம கலந்துக்கிறதே வந்து ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதே பெரிய விஷயம் தான். அண்ட் அதை தாண்டி எல்லாருக்குமே வந்து ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குற மாதிரி தான் காம்படிட்டர்ஸ் வராங்க. பொதுவா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு போட்டை வந்து சாதாரண ஒரு கடல் அமைதியான நதியில வந்து செயல் பண்றது வந்து கஷ்டம் தான், ஆனா அதை விட வந்து கஷ்டம் வந்து வெயிலையும் அந்த இது புயல்லையும் மழையிலையும் வந்து செயல் பண்றது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி as long as you have good competitors and tough competitors, we will always improve our game. So andha maari indha edathula vandu ellarume tough competition kuduthu varanga and andha platform neenga create panirkeenga. Paapom yaroda kappal mulungudhu, yaroda kappal nikkudhen paapom. Bhavesha Hitesha nu rendu perum brother from another mother maari vandirukanga. Prasanna, ஒருத்தர் நெல்லூர் ஒருத்தர் சென்னையா, நெல்லூரா, இது ஜெயிக்க போகுது? பார்க்கும்போது இப்போ டஃப் காம்படிஷனா தெரியுது. ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நீங்க வந்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், என்ஜாய், டென்ஸ் ஆகாதீங்க. Just make sure that every single moment, whatever you do, you know the rules, you know everything. Just enjoy and express yourself. Read the results apart at all. You always have something in, okay, I've competed in something. If I don't make it, that's obviously fine. Go there and enjoy and show yourself. Toss podunga Prasanna. Hitesh, heads venuma, tails venuma? Unmute panni solunga Hitesh. Sir, heads. Okay, mute panikanga. Heads. Heads, Hitesh. Trolley forward or trolley backward? Backward. Backward, second area. Okay, chairman of selectors, who are Simply Senthil. Simply Senthil. Thirupi avurke poirukanga. Okay, Hitesh, thank you. Mute panikoma. Enakku puriyala, inda trolley forward, trolley backward, enga nu pudichinga? Cricket ku adhukku sambandhame illaye.
ஆமா அதான் இது கிரிக்கெட் மேட்ச் மாதிரியே டிஃபரெண்ட் இல்ல வீட்ல, அதனால ட்ராலி ஃபார்வர்டா பேக்வர்டா அப்படிங்கிறது தான், முன்னாடி போறியா பின்னாடி போறியா அதான் அப்படி கேக்குறோம். ரைட், வெரி நைஸ் வே ஆஃப் சேயிங் இட். ரைட், ஓகே. பாவேஷ் நீ தான் ஃபர்ஸ்ட் ஆட போற, ஸ்பாட் லைட் ஆன் பாவேஷ் ப்ளீஸ். சும்மா இஎன் பெல்லுக்கு விபூதி வச்ச மாதிரி ஆடுறாரு, கலக்குறாரு, ஆடுப்பா அந்த பாட் டக்குன்னு எடுத்து ஒரு ஹரியே எல்லாம் ஆடுற, ஆடு வேக வேகமா ஆடு, நிறைய பால் அப்பதான் அடிக்க முடியும். ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட் பாருங்க, இந்த பேட்ல ஸ்டிக்கர் அதா இருந்தா பெர்ஃபெக்ட் அட்வர்டைஸ்மென்ட். லைட்டா கோணலா வச்சும் அந்த ஸ்டிக்கர் தெரியுதுன்னா பாருங்க என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளோ. ரிவர்ஸ்ல வரும்போது அடிக்குது. இப்ப கரெக்டான ஸ்டிக்கர்னா என்ன இருக்கும் பிரச்சனை? மேக் இன் இந்தியா ஸ்டிக்கர் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த பாட்டுதான் இவர் இன்டு அவுட் ஆடுறாரு, கால லெக் சைட்ல போட்டு சும்மா ஆஃப் சைட்ல கவர்ஸ் பக்கமா திருப்பினு போகுது பால், பாட்டில் அடிப்பாரா? ஆனா செட்டப்லாம் நல்லா இருக்கு, ஹெவி பாட்டம் ஹேண்டடா இருக்கு. மேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டிலோட டாப் பின்னாடி வேற மேல வருது, அப்படின்னா கொஞ்சம் லோவா பிடிச்சிருக்காரா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி? லோ பிடிக்கிறது பிரச்சனை இல்லை, ஜெயசூர்யா மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா லோவா தான் பிடிப்பாங்க. பட் இன்ஸ்பெக்ட் ஆஃப் தட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியா தட் யூ சஜஸ்டிங் கரோ, பாட்டம் ஹேண்ட் பிடிக்கிறது நல்லதா இல்ல நல்லது இல்லையா? நல்லது நல்லது இல்ல, இட்ஸ் காட் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்ப ஜெயசூர்யா பாத்தீங்கன்னா இஸ் மோர் ஆஃப் அ பிளேயர் ஹூ ஸ்கோர்ஸ் ரன்ஸ் ஆன் ஈதர் சைட் ஆஃப் தி விக்கெட் ஸ்கொயர். ஏன்னா அது கடைசியில் இப்படி பிடிச்சிட்டு இருப்பாரு, இவ்வளவு பேட் வந்து வில் பி மிஸ்ஸிங் ஆன். மார்க்வா பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஹேண்டில் பிடிச்சிட்டு இருப்பாரு, சும்மா கிரேசியஸா க்ளோரியஸா உங்களுக்கு கவர்ட் ரேஸும் ஸ்ட்ரைட் ரேஸும் ஆடுவார். ஸோ நீங்க இது இது அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க வந்து அதை பிரிச்சு சொல்ல முடியாது. ஈதர் ஹஸ் காட் போத் இஸ் அட்வான்டேஜஸ். இந்த சினாரியோல நீங்க ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடணும் அப்படிங்கும்போது அஸ்வின் ரேஸ் பண்ற பாயிண்ட் டெக்னிக்கலி கரெக்ட். அவங்கள நல்லா சொன்னா இவங்களுக்கும் வரும், இவங்கள நல்லா சொன்னா அவங்களுக்கும் வரும். டாப் ஹேண்டும் பாட்டம் ஹேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்னங்க இவர் தர தட்டிட்டாரு? நீங்க சொல்ற மாதிரி சொல்லுமே, பால் ஒரு சிலர் சொல்லுவீங்க அடிச்சா சுழண்டுன்னு அங்கேயே நிக்கிறதுன்னு, அந்த மாதிரி நிக்கிறது அச்சாரியா எது முக்கியம் கடைசியில? இதான் சாந்தனு சொல்ற மாதிரி அவுட்புட் தான் முக்கியம் கடைசியில பாருங்க. ரெண்டு பசங்க கொஞ்சம் நல்லா டாலா நிக்கிறாரு, முட்டிக்கிட்டி எல்லாம் பெண்டே அவ்வளவு ஒரு சப்புல்னஸ் இல்லையா? எப்படி எவ்வளவு ஸ்டிஃபா இருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட லீஃப்ளெக்ஷனே கிடையாது. அதனாலதான் பால் பிச்சாய் பவுன்ஸ் ஆகுது பாத்தீங்களா, பாட்டம்ல பட்டு பவுன்ஸ் ஆகுது. நீ ஃபிளெக்ஷன் இல்லைன்னா டெக்னிக் ஸ்ரீனிவாஸ் சொல்லுவார், ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால். நீ ஃபிளெக்ஷன் இல்லைன்னா ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் டெக்னிக்லாம் வர சான்ஸே கிடையாது. இவர் அடிக்கிற எல்லா பாலும் பம்பர மாதிரி பிச்சாய் பவுன்ஸ் ஆகுது. அதுதான் ஒரே ரீசன், பிகாஸ் யூ ஆர் நாட் லீனிங் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட்டே கிடையாது அன்பார்ச்சுனேட்லி. பாருங்க ஆனா அச்சாரு ஸ்டம்ப அது நேரம் அடிக்கிறாரு, கில்லி தண்டா அடிக்கிற மாதிரி. இதுதான் முக்கியம், எங்கால இந்த பக்கம் அடிப்பாரு தலை தோனி 30 ரூபா தாண்டி ஹெலிகாப்டர் போகுது இல்ல, அதுதான் முக்கியம். சரி, இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு என்னால ஒரு கணிப்பே வர முடியல, பாத்துருவோம். கேட்ட ஆனா கலக்கறாரு அந்த பேக் லெக் பாத்தீங்களா, விட்ரா ஆகுது வேற ஆடிட்டு, அதெல்லாம் பேலன்ஸ் போறதுக்கான ஒரு ஈக்குவேஷன். சாந்தன் அப்ப சொன்னாரு பாருங்க, பேலன்ஸ் மிஸ் பண்றோம் நம்ம அக்ஷயோட மேட்ச்ல. அதே மாதிரி ஹிதேஷ் பாருங்க திருப்பி பவுன்ஸ் ஆகுது. தேங்க்ஸ் ஹிதேஷ், நம்ம செலக்டர்ஸ கேட்டுருவோம். சொல்லுங்க செலக்டர், வாங்க ஸ்ட்ரிக்ட் சந்தோஷ் சொல்லுங்க. ஹிதேஷா, பாவேஷா, ரமேஷா, முருகேஷா? இப்போ பாவேஷ் வந்து ரொம்ப டிசிப்ளினான பையன் நினைக்கிறேன். சாந்தனும் சாந்தோம் ஸ்கூல்னு தெரிஞ்சுக்கினேன், இந்த ஸ்கூல் வேற அவர் ஏதோ ஸ்கூல்ல இருந்தாரு பார்க்க, சாந்தோம் ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஸ்கூலே காமிச்சிருந்தாரு விளையாடாம. பட் ஆனாலும் ஹிதேஷ் வந்துட்டு ரெண்டு தடவை பாட்டில் அடிச்சிருக்காரு. டிசிப்ளின் முக்கியம் அண்ட் அட் த சேம் டைம் அவுட் புட்டும் முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால என்னோட ஓட் வந்து ஹிதேஷ். ஹிதேஷ் ஒரு ஓட் எடுத்திருக்க, பாட்டில தட்டிருக்க, தட்டி ஒரு பாயிண்ட தூக்கிருக்க. சாந்தனு ஆனாலும் நீங்க சொல்லுங்க உங்களோட ஒபினியன் கொடுங்க, நானும் பிரசனாவும் சும்மா அனலைஸ் பண்ணி புழிஞ்சு தள்ளிட்டோம். ஓகே, கான்ட்ரடிக்டிங் மை ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி ப்ரீவியஸ் மேட்ச் தட் யூ நோ கடைசியில் அவுட் புட் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு, இங்க ஹிதேஷ் சாரி பாவேஷ் ஆமா ஹிதேஷ் ஹிதேஷ் வந்து தோ ஹி வாஸ் ஸ்கோரிங் யூ நோ ஹிட்டிங் த பாட்டில் ரைட், I felt ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா ஒரு கண்ட்ரோல்டாவே இருந்தாரு பேட்டிங்ல. இப்ப நீங்க ஃபார்வர்ட் டிரைவ் ஆடுறாருன்னா ஐ வாஸ் நாட் சீங் அவர் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த பேட், இங்கேயும் ஒரு இடத்த ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இது வந்து லாங் ரன்ல வந்து when you're playing in innings இது எப்படி வந்து இது கரெக்டா வருங்கிறது தெரியல. இதுவே நீங்க வந்து பாட்டில் அடிச்சிட்டீங்க, டெக்னிக் கொஞ்சம் அங்கேயும் தப்பா இருந்தாலும் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கு அப்படின்னா அது வந்து I would have gone in for that. பட் பாவேஷ் கிட்ட வந்து ஐ சா லாட் ஆஃப் மோர் டிசிப்ளின், தோ ஹி டிட்ன்ட் ஹிட் த பாட்டில் ரைட்,
அடிக்க முடியும்ங்கற ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது பாவேஷ் கிட்ட. சோ ஐ வுட் டெஃபினிட்லி கோ ஃபார் பாவேஷ். ரைட், பாவேஷ் ஃப்ரம் நெல்லூர் ஒரு பாயிண்ட வாங்கி இருக்கீங்க. சாந்துனு நல்லா பின்னி பெடல் எடுத்துருக்காரு. ஒரு டேப்னா அது சிக்க கூடாது, ஃப்ரீயா ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கறாரு. நின்னு கோ. இன்னொன்னு, சாரி, இன்னொன்னு வித் ஹிதேஷ், அவர் அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மொமெண்ட்ல இருந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஈஸியா பேக் லெக் லிஃப்ட் ஆயிருது. சோ அந்த பேக் லெக், பேக் லெக் வந்து யூசுவலா சொல்லுவாங்க நம்ம கோச் பண்ணும்போது சிமெண்ட் மாதிரி கீழே இருக்கணும், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு. அது வந்து நிறைய லிஃப்ட் ஆயிட்டே இருந்துச்சு. சோ அதனாலதான் வந்து தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் யூனோ கிளிக் ஆகலாம், கிளிக் ஆகாம போகலாம். சோ இட் இஸ் a 50-50 தான் தேர். அதனாலதான் ஐ வாஸ் கோயிங் இன் ஃபார் பாவேஷ். அது அது நம்ம தமிழ் பாட்டுல வர மாதிரி தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற மாதிரி நீ ஃபிளெக்ஷன் இல்லாமல் பேலன்ஸ் இல்லை. அதனால ஹிதேஷ் நீ ஃபிளெக்ஷன்ல ஒர்க் பண்ணிக்கங்க. இது என்னோட சின்ன அட்வைஸ். ஓ, டெக்னிக் ஸ்ரீனி வந்தா, டெக்னிக் ஸ்ரீனி நீங்களே சொல்லிடுங்க, புழிஞ்சு எடுத்துருங்க. ரெண்டு பேரும் நல்லா ஆடினாங்க. அத வந்து இவர் நல்லா மோர் கம்போஸ்ட், யாரு பாவேஷ் வந்து மோர் கம்போஸ்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹிதேஷ் வந்து கொஞ்சம் ஸ்டைலா இருந்தது எனக்கு. த வே ஹி பிளேட் அந்த பேக் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து டுவர்ட்ஸ் வேர் த பால் இஸ் கோயிங், அது அப்படியே பிளாட்டா இருந்த மாதிரி இருக்கும். அதாவது கவர் டிரைவ்ல இருக்க மாதிரி வந்து ஸ்ட்ரைட் டிரைவ்ல இருக்க முடியாது. ஸ்ட்ரைட் டிரைவ்ல வந்து இந்த கால பின்கால் எப்படி திரும்பணும், பேட் எப்படி ஃபேஸ் ஆகுது அதுல திரும்பினா, சோ த ஹோல் பாடி வில் பி அலைன் டுவர்ட்ஸ் வேர் ஹி இஸ் பிளேயிங். அந்த விதத்துல அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பண்ணது, அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாத மாதிரி கொஞ்சம் டிராக் ஆகிட்டு கால் முன்னாடி வருது, அதை மட்டும் கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோச்சு. பட் ரெண்டு பேருமே ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் வந்து அவங்க வின்னர்ன்றது காட்ட முடியல. பட் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுனால ஐ வுட் லைக் டு கோ வித் போத் ஆஃப் தெம். ஐ வுட் லைக் டு ஷேர் தி பாயிண்ட்ஸ், 0.5 பாயிண்ட்ஸ் டு போத். ரைட், ஓகே. ஸ்ரீனிவாசன் சார், நடு ஒரு, அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு மெல்லிசான கோட் அப்படின்னு தலா அஜித் சொன்ன மாதிரி நடு கோட்ல போயிருக்காரு பாவேஷும் ஹிதேஷுக்கும் நடுவுல. சரி வாங்க, ஆட்டிடியூட் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் சார் கிளம்பி போனாரு. வாங்க அரவிந்த், நீங்க சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க ஆட்டிடியூட் அரவிந்த். நல்லா சூப்பரா பண்ணுங்க, ரெண்டு பேரும் தில்லு துடுன்னு தான் பண்ணானுங்க, ரெண்டு பேரும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. இப்ப டெக்னிக்கலா பிரில்லியன்டா அனலைஸ் பண்ணாருங்க ஷாந்துனோ, சாம்பியன் ஒரு கிரிக்கெட் பிளேயரால ஒரு சூப்பரா அனலைஸ் பண்ணாரு. சந்தோஷம். நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. என்னங்க சாந்துனோ, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா திருப்பி ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல, ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு கம் அண்ட் வாட்ச், பிகாஸ் நான் ஆக்சுவலா நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் நானு. ரைட், ரெண்டு ஹிதேஷ் ஒரு ஓட்டுல இருக்காரு, சிம்பிளி செந்தில் என்ன சொல்ல போறீங்க, ரெண்டு ஓட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா ரெண்டு பேருமே குட் டேலண்ட், நல்லா இருந்தது பாக்குறதுக்கே வந்து நல்லா இருந்தது. பாவேஷ் பாத்தீங்கன்னா நல்லா காமா, ஓகேவா, எந்த ஒரு பதட்டம் இல்லாத ஆடினாரு, நல்லா இருந்தது டெக்னிக்ஸ். அதே மாதிரி பாவேஷ் இவர் ஹிதேஷ் பாத்தீங்கன்னா அவரும் நல்லா ஆடினாரு, ஓகேங்களா, அவர் மோர் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து ஹிட் பண்ணாரு. ஸோ அதனால வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவரா இல்லாத வந்து நானும் வந்து ஷேர் பண்ணலாம்னு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஒன் ஃபார் பாவேஷ் அண்ட் ஒன் ஃபார் ஹிதேஷ், இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன் நான். ஐயோ, இப்ப முடிவை யார் எடுக்க போறது? ஆஸ் யூஷுவல் பி டாக் தானா? பி டாக் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க சொல்லுங்க. என்னத்த சொல்றது, இஷ்டேஷ் இஷ்டேஷ் என்னோட வேலையை கஷ்டேஷ் ஆகிட்டீங்களே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான், இப்ப ரெண்டு பேரும் அவர் வந்து இந்த ரூல்ஸ் ராமானுஜன் விக்ரம் மாதிரி இருந்தாரு, பட் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு அந்நியனா முடிச்சாரு அவரு, அவரோட பினிஷ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இப்ப நீங்க இந்த ரெண்டாவது பையனை பாத்தீங்கன்னா அவரு எப்படின்னா இஸ் காட் அ டெக்னிக்கல் ப்ராப்ளம், பட் ஃபைனலி முடிக்கும் போது பிளாக் ஃப்ளோர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்ப சிலம்பரசன் வந்து ஒரு படத்துல சொல்லுவாரு, யோ ஓட்டப்பந்தயத்துல எவன் எப்படி ஸ்டார்ட் பண்றான்றது கணக்கு கிடையாது, முடிக்கிறவன் தான் கணக்குன்னு. ஸோ ரெண்டு பேருமே நல்லா முடிச்சாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி ஐ ஆல்சோ ஃபால் வித் மோஸ்ட் ஆஃப் த ஜட்ஜஸ், என்னோடதும் ஆஃப் ஆஃப் அ பாயிண்ட் டீச். ஏன்னா இங்க ரொம்ப கஷ்டம் டு செப்பரேட் தீஸ் டூ டேலண்ட்ஸ். சாந்தனு சொல்லுங்க, என்ன பண்ணிடலாம், ஒத்துக்கிறீங்களா இல்ல யாரையா ஒருத்தர் தான் அனுப்பலாமா? See, cricket experts வந்து சொல்றதை பார்த்தா I will go with them, because எனக்கு பர்சனலா வந்து ஹிதேஷா இந்த ரெட் டிஷர்ட்ல, ரெட் டிஷர்ட் ஹிதேஷ், எஸ் யா, அவர்கிட்ட கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் as an expert, if you feel that, you know, that is not, it's not such a big issue, I would also go for half off and give both of them the opportunity. சரி, விதி விதியே விதி ஆடுற ஆட்டத்தை யாரால மாத்த முடியும், மதியால கூட வெல்ல முடியாதுன்னு சொல்லி ரஜினி சொல்லியிருக்காரு பாட்டிலேயே. பாட்டை எழுதினது யாருன்னு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆல. அதனால ஹிதேஷ் பாவேஷ் ரெண்டு பேரும் பிரதர்ஸ் ஃப்ரம் அனதர் மதர் அப்படிங்கிறது நம்ம முதலே சொல்லி வச்சிருந்த மாதிரி
ரெண்டு பேரும் குவாலிஃபை ஆகி அடுத்த ரவுண்டுக்கு போறீங்க. இதே மாதிரி குவாலிஃபை ஆகி எல்லாரும் போயினே இருந்தீங்கன்னா நான் டெய்லி ஃபர்ஸ்ட் ரவுண்டே தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மேட்ச் 15 ஆஃப் ஜென்எக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டரை பினிஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஹிதேஷ் அண்ட் பாவே, சி யூ இன் தி நெக்ஸ்ட் ரவுண்ட்.